ஹாய் மக்களே, ஸோ இன்னைக்கும் ஒரு சண்டே தான். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து டொமேட்டோ ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சமைக்கலான்ட்டு நான் வந்து அவள் முன்னாடியே வந்து நான் டோரெல்லாம் வந்து லாக் பண்ணிட்டேன். பங்குனி உத்திரன்றனால இங்கே வந்து நான்வெஜ் இல்லை. ஸோ நம்ம குக்கர் தான் இங்கே இருக்குச்சாச்சு. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லாருக்கும் முருகன் கோயிலெலாம் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு குக்கர் வந்து காஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் இப்போ வந்து காயட்டும். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே கரண்டி. ஓகே, இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்க போவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதை சேர்த்துக்கோம். இல்லை பிளேடாக இருக்கும். அதையோடு சேர்த்து போட்டோம் அப்படின்னா பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து சேர்த்து போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்காக இஞ்சியும் பூண்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோடு இதை நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய தருணம். தண்ணி எரியுதுப்போ. இப்போ நம்ம வந்து தக்காளி எரியது தான் பண்ண போறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து தக்காளியை வந்து ஜாரில் போட்டு ஒரு பீட் பண்ணிடலாமா? ஏன்னா எனக்கும் விஷ்ணுக்கும் வந்து தக்காளி ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இங்கே இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா, நான் ஜாரை வந்து நான் தேடிட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து என்னோட பெரிய வந்து இந்த மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருஞ்சீரகம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மம்மி போடுவாங்க, நானும் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கும் மம்மிக்கும் வந்து ஒரு சின்ன சண்டை, அதனால் இப்போ நான் போய் கேட்க முடியாது. கேட்டால் வந்து சொல்ல மாட்டாங்க இது எல்லா விஷயம் நடக்கிறது தானு. ஓகே, இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேம் இந்த சைடு தானே வச்சேன்.
ஓகே. தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அப்படியே வேகத்தில் ஃபீல் பண்ண முடியுது. ஆ இப்போ ஒரு கலக்கு தக்காளி ஸ்மெல் செம்மையா இருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த நான் மீன் மக்கள் சொன்னேன் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து நான் பேக் கேமில் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது, நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து கொதிச்சிருச்சுலாம். ஸோ இந்த டைம் தான் வந்து நம்ம வந்து அரிசி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். நான் வந்து மசாலா வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலானால கொஞ்சம் தண்ணியெலாம் வந்து போடாமல் ஜஸ்ட் நம்ம பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதாகிடும். ஐம் டேக்கிங் 1 டேபிள் ஸ்பூன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நல்லா கார சாரமாக இருந்தால் தான் பிடிக்கும். வந்து தனியாத்தூள் இதை கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். வந்து சமையல் செஞ்சு எங்க மம்மி வந்து நான் வந்து அசந்திர மாதிரி நான் பண்ணுவேன், அதுதான் என்னோட சான்ஸ். ஓகே பண்ணுவோம். பண்ணாம எங்க போயிருப்போம். ஓகே நெக்ஸ்ட் இந்த ரைஸை வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நுச்சு வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா, அவ்வளோதான் முடிஞ்சு. பேசியது அப்படின்ற மாதிரி இந்த டஷ் இந்த டிஷ்ஷை வந்து நான் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்க போகுது. ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் வந்து ஆசம். நம்ம ஒரு டிஷ்ஷை பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. எனக்கே நானே நிறைய தடவை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்காது. பார்ப்போம் இந்த தடவை வந்து லைவாகவே விஷ்ணு கிட்ட கேட்டால் தெரிஞ்சிக்க வேண்டியதான். கலர் சரி, கலருன்ற காரம் வேற மாதிரி அவங்களுக்கு வந்து நான் அரிசி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். எல்லாமே போட்டுட்டோமா? தக்காளி ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு தக்காளி போட்டோம்ல, அது போ கண்டிப்பாக நல்லா வரும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. இப்போ வந்து விசில் வந்துருச்சுன்ட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். பக்கத்தில் வந்து பாத்ரூமும் சேர்ந்து இருந்துச்சா, அதையும் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து விசில் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே ஐ அம் வெயிட்டிங். அப்புறம் என்னங்க, நீ சாப்பிடலையா? நீ செஞ்ச இதை வந்து நீ சாப்பிட்டதாங்க நல்லா இருக்கும். ஏய் நல்லா இல்லையா? அவங்ககிட்ட கேட்டுங்க, அவங்கள ஆடியன்ஸ் கவர் ஆகட்டும். வாவ், நல்லா தாங்க பண்ணிருக்கேன். அம்மா வந்து பாய். என்ன என்ன தயவு செய்து எனக்கு ஒட்டச்சு நாளை போ.